சுனாதா தேவையெல்லாம் நீர்தானே. நோக்கி சொல்லுவோமா, இரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே. இயேசு சுவாமி, இதுவரைக்குமா எங்களை நடத்தி வந்த இப்படி கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஓ ஹலலூயா, பெரிய தேவன் பெரிய காரியங்களை எங்களுக்கு செய்தி தகப்பனே. ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளுக்கு ஆண்டவரே நான் என்னத்தை செலுத்துவேன் என்று தாவீது சொல்லுகிறது போல, ஆண்டவரே என் ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி என் ரட்சகரை நான் தொழுது கொள்வேன் என்ற வார்த்தையின்படியாக ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ளும்படியாக ஹலலூயா நாங்கள் இங்கே கூடியும்படியாக தேவன் செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சுப தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்து எல்லாவற்றையும் பொறுப்படுத்த நடத்துங்க. இயேசுமலம் ஜபக்கேலும் ஜீவன் நல்ல பிதாவே. தேர்ந்த பால் நன்றி 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 என்று துதிக்கிறோம். நல்லவரே நன்மைகளை நினைக்கிறோம். நன்றி 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 என்று துதிக்கிறோம். நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறோம். நன்றி 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 என்று துதிக்கிறோம். நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறோம். நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா நன்றி ஐயா நன்றி ஐயா தகுதியில்லாடிமை என்னை அணக்கிறி தாங்கி 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 வழி நடத்தி வருகிறி. தகுதியில்லாடிமை என்னை அணக்கிறி தாங்கி தாங்கி வழி நடத்தி. அதிசயங்கள் அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே நன்றி 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 என்று சொல்லுவோம். ஓ எங்க நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறோம். நன்றி 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 என்று துதிக்கிறோம். நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறோம். நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா. பலவீனம் பலவீனம் நீக்கிதீனம் காக்கின்றீர். பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றீர். பலவீனம் நீக்கிதீனம் ஓ பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றீர். தீமையான அனைத்தையுமே நன்மையாக மாற்றுகிறீர். தீமையான அனைத்தையுமே நன்மையாக மாற்றுகிறீர். நன்றி 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 என்று துதிக்கிறேன். எங்க நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா. உணவு உடை தினம் தந்து காக்க உண்மையான நண்பர்களை ஓ உணவு உடை தினம் தந்து காக்கின்றீர். உண்மையான நண்பர்களை தருகின்றீர். நன்மையான ஈவுகளை நாள்தோறும் தருபவரே நன்மையான ஈவுகளை நாள்தோறும் தர். சொல்லுவோம் நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன்.
நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கி நீர் உங்க கருவியாக பயன்படுத்தி மகிழ்கிறீர். நேரமெல்லாம் தூக்கி நீர் உங்க கருவியாக பயன்படுத்தி மகிழ்கிறீர். கண்மணி போல் காப்பவரே கைவிடாமல் மீட்பவரே, கண்மணி போல் காப்பவரே கைவிடாமல் மீட்பவரே. நன்றி 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 என்று சொல்வோம். ஓ ஹல்லேலூயா. எங்க நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. இந்த வார்த்தை சொல்லலாம். தகுதி இல்லா அடிமை என்னை அணைக்கிறீர். தாங்கி தாங்கி வழி நடத்தி வருகிறீர். உங்க தகுதி இல்லா அடிமை ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, ஏசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, ஏசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர் தேவனே, உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர் தேவனே, உம்மை துதிப்பேன். தேவனே உம்மை துதிப்பேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் சொல்வோம். எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பலவீனன் என்று, பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டி நீர். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் பலத்தால் இடை கட்டி நீ. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, ஏசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, ஏசு ராஜா. பாவத்தில் இருந்தே தயவாய் நீரை தீர்ந்தே தயால் கட்சித்தீரே. பாவத்தினாலே மறித்து போயிருந்தே கிருபையால் ரட்சித்தீரே. உங்க கிருபையால் ரட்சித்தீரே. ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு சொல்வோம். ஓ எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எனக்காக, எனக்காக மறித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காக மீண்டும் வருவீர். எனக்காக சொல்வோம், எனக்காக உயிர்த்தீர், எனக்காக மீண்டும் வருவீர், எனக்காய் மீண்டும் வருவீர். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, ஏசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா.
ராஜா கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தி அவரை நோக்கி சொல்லுவோம் உங்க கண்மணி போல காலமெல்லாம் காத்தி காலமெல்லாம் காத்தி நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா ஏசு ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா ஏசு ராஜா பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கி பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கி பூரண சுகமாக்கி ஐயா எத்தனை நன்மைகள் என சொல்வோம் ஓ எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி நன்றி சொல்வேன் நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு விவரிக்க முடியாதையா நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு விவரிக்க முடியாதையா அதை விவரிக்க முடியாதையா ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி சொல்வோம் எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி நன்றி சொல்வேன் ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி நன்றி சொல்வேன் நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா ஓ நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா ஏசு ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா ஏசு ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா ஏசு ராஜா துயரத்தில் கூப்பிட்டேன் உதவிக்கால் கதறினே அழுகுரல் கேட்டீரையா துயரத்தில் கூப்பிட்டேன் உதவிக்கால் கதறினே அழுகுரல் கேட்டீரையா குனிந்து தூக்கினி பெரியவனாக்கினி உமது காருண்யத்தா குனிந்து தூக்கினி பெரியவனாக்கினி உமது காருண்யத்தால் அவனோ பிசலுவோம் குனிந்து சேனைக்குள் பாய்வே சேனைக்குள் பாய்ந்தே உந்தந்தயவாலே பதிலை தாண்டிருவே சேனைக்குள் பாய்ந்தே சுகம் தயவாலப்பா மதிலை தாண்டிடுவே புகழ்ந்து பாடுவே புகழ்ந்து பாடுவே உண்மையே உயர்த்துவே உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் புகழ்ந்து பாடுவேன் உண்மையே உயர்த்துவே உயிர் வாழும் எல்லாம்
நோக்கி சொல்லுவோம், ஓ புகந்து பாடுவோம்னையே உயர்த்திடுவோம், உயிர் வாழும் நாட்களெல்லாம் உண்மையே உயர்த்திடுவோம். நான் நம்பும் கேடகம், நான் நம்பும் கேடகம் சொல்லுவோம், விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தான் ஐயா. அவனுக்கு சொல்லுங்க, நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தான் ஐயா. தூயவரே தூயவர் தூயவர் தூதிக்கு பாத்திர ஆறுதல் நீதான் ஐயா. தூயவர் தூயவர் தூதிக்கு பாத்திர ஆறுதல் நீதான் ஐயா. அந்த துதிக்கு பாத்திரை நோக்கி சொல்லுவோம், தூயவர் தூயவரே எல்லா தூதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீதான் ஐயா. தூயவர் தூயவரே எங்கள் ஆறுதல் நீதான் ஐயா. சொல்லுவோம், தூயவர் தூயவரே எங்கள் அடைக்கலம் நீதான் ஐயா. தூயவர் தூயவரே எங்கள் பெறனே நீதான் ஐயா. தூயவர் தூயவரே. அந்த துதிக்கு பாத்திரருக்கு கரங்களை தட்டி நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. இதுவரைக்கும் காத்த எபினேசர் அவர் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். மறுபடியும் நான் பாடலாமா? எத்தனையோ எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார் ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போ
ஆண்டவரை போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா, வாழ வைத்தீரையா. சொல்லுவோம் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பு நாள்தோறும் தேவனருளிய சொல்லே முடியாத இவர்களுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லே முடியாத இவர்களுக்காய் ஸ்தோத்திரம். அலவல்லாமரின் இருபைகளுக்காய் காலம் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பர நம்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாளோறும் போற்றுவேன் ஆண்டவரையும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன். கர்த்தரை நான் இக்காலத்திலும் சோத்தரிப்பேன் சோத்தரிப்பேன். அவர் கோவை எப்பொழுதுவேன் கட்டளை நான் இக்காலத்திலோ சோத்தருக்கு சோத்தருப்பே. அவர் போவை எப்பொழுது நின்றும் அவர் என்னை விடுவித்தா ஆனந்தமே தீரின்பமே ஆடலுடைய பாடுவோமே. ஆனந்தமே தேரின்பமே ஆடனுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே தேரின்பமே ஆடனுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர் கர்த்தரை நான் இக்காலத்திலும் சோத்தரிப்பேன் சோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என்னாவில் ஓடித்தேடுமே. கர்த்தரை நான் இக்காலத்திலும் சோத்தரிப்பேன் சோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என்னாவில் ஓடித்தேடுமே. ஜீவனை விரும்பே நன்மைக்கார நெடுநாள் வாழ்ந்திட விருப்பமுங்கோ. ஜீவனை விரும்பே நன்மைக்கார நெடுநாள் வாழ்ந்திட விருப்பமுங்கோ. தீய சொல் வஞ்சக மொழி நம்மை விட்டு விலகிடுவோம். தீய சொல் வஞ்சக மொழி நம்மை விட்டு விலகிடுவோம். ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே.
வல்லவர் காண்பவர் காப்பவர் கர்த்தரை நானே காலத்திலும் சோத்தரிப்பேன் சோத்தரிப்பேன் அவர் புகழ் எப்பொழுதுமே என்னாவில் ஒழித்திருந்தே கர்த்தரை நானே காலத்திலும் சொல்வோ சோத்தரிப்பேன் அவர் புகழ் எப்பொழுதுமே என்னாமில் ஒழித்திடுமே ஆனந்தமே பேரின்பமே ஆடலுட புகழ் பாடுவோமே ஆனந்தமே பேரின்பமே ஆடலுட புகழ் பாடுவோமே நல்லவர் வல்லவர் காண்பவர் சோத்தரிப்பே அவர் புகழ் எப்பொழுதுமே என்னாவிடுமே கடந்து வந்த பாதைகளை திரும்பி எல்லாரும் எழுமி நின்று எழுமி நின்று கர்த்தரை ஆராதனை நீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன் நன்றி சொல்கிறேன் நான் நன்றி சொல்கிறேன் அப்பா அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி இயேசு அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி அநாதையாய் அறிந்தே நான் தெரிந்தேன் ஐயா அநாதையாய் அறிந்தே நான் தெரிந்தையா அழாதே என்று சொல்லி அணைத்தே ஐயா என்னை அழாதே என்று சொல்லி அணைத்தீரையா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி இயேசு அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே எல்லாரும் சொல்லுவோம் அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி இயேசு அப்பா உமக்கு நன்றி பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே பரிசுத்தமாய் வாழ்வு வாழ் துணை செய்தீரே பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி ஒரு நாளும் குறையில்லாமல் உணவு தந்தே ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தே உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தே எனக்கு உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தே அப்பாவுக்கு நம்ம ராஜா உமக்கு நன்றி இயேசு அப்பா
ஐயா, கல்லப்பட்ட கல்லாக கிடந்தேன் ஐயா, எடுத்து என்னை பயன்படுத்தி மகிழ்ந்தீரையா, எடுத்து என்னை பயன்படுத்தி மகிழ்ந்தீரையா, அப்பா உமக்கு நன்றி ராஜா. ராஜா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பதினோரு மாதங்களை திரும்பி பார்ப்போம். ஆண்டவருக்கு கண்ணீரோடு கூட நன்றி சொல்லுவோம். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறே கண்ணீரோடு, கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். ரெண்டு கரங்களை உயர்த்தி நான் நன்றி சொல்கிறேன் அப்பா, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி இயேசு அப்பா, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி. ஒரு நாள் குறைவில்லாமல் உணவு தந்தே, ஒரு நாள் குறைவில்லாமல் உணவு தந்தே, குறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தி, எனக்கு குறைவிடமும் உடையும் தந்து காத்து. நன்றி சொல்லுவோமா அப்பா, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி இயேசு அப்பா, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி இயேசு அப்பா, உமக்கு நன்றி. காலை வேளையில் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் நீ எங்களை பாதுகாத்து வந்ததற்காய், இம்மட்டும் எங்களை ஆண்டவரே நீ வழிநடத்தி வந்ததற்காய், ஒரு ஆறுதலின் தகப்பனாய் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே பதினோரு மாதத்தை நாங்கள் நிறைவு செய்யும்படியாய், எங்களுடைய உறைவிடமாக, எங்களுடைய மறைவிடமாய் கர்த்தாவே, எங்களுடைய எல்லாவற்றிற்கும் எல்லாமாய் இருந்து கர்த்தாவே எங்களை நீ பாதுகாத்து வந்தீர்மக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை கர்த்தாவே நாங்கள் காணும்படியாய், எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு இந்த சாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தகுதி இல்லாதவர்களாக இருந்தாலும் கூட கர்த்தாவே இப்படிப்பட்டதான ஒரு தகுதியை நீர் எங்களுக்கு கொடுத்து எங்கள் மீது நீர் பாராட்டின முடிய மகா பெரிய கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு நாள் போதாது ஆண்டவரே, எங்களுக்கு செய்த நன்மைகளை நாங்கள் நினைக்கின்ற போது உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் எத்தனை நன்றிகள் ஏறெடுத்தாலும் போதாது, உமக்கு நாங்கள் அப்படியாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமா எங்களை வழிநடத்தி வந்ததற்காக மீண்டுமாய் ஒரு விஷயம் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் பரிசுத்தாவியானவரே இந்த நாளிலும் கூட கர்த்தாவே எங்களுக்காக நீர் வைத்திருக்கக்கூடிய இந்த வார்த்தையை நாங்கள் கேட்கும்படியாய் வந்திருக்கிறோம். வெறுமையாய் அல்ல கர்த்தாவே, இந்த காலை வேளையில் கர்த்தாவே என்னோடு கூட நீர் பேச வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தைகளை கொண்டு ஒரு ஆறுதலின் தகப்பனாய் நீ திருப்பி அனுப்ப போவதற்காக எமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படியாய் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசனங்களை கொண்டும் வார்த்தைகளை கொண்டும் எங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் உங்களோடு கூட நீ இடைப்பட போவதற்காக எமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி எங்களை வெறுமையை ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். சபைக்கான அறிவிப்புகள், ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஜபம் ஆலயத்தில் காலை 5 மணி முதல் 6 மணி வரையில் நடைபெறுகிறது. செவ்வாய்க்கிழமை தேசத்திற்காய் ஆலயத்திலே கூடி காலை 10 மணி முதல் 12 மணி வரையில் ஜபிக்கிறார்கள். புதன்கிழமை மாலை பைபிள் ஸ்டடி மாலை 6:30 முதல் 8 மணி வரையிலும் நடைபெறும். வியாழக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணிக்கு தொடங்கி 1 மணிக்கு முடிவடைகிறது. சனிக்கிழமை காத்திருப்பு ஜபம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரையிலும் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை நமக்கு வழக்கம் போல் முதல் ஆராதனை காலை 5:30 மணிக்கு தொடங்கி 8 மணிக்கு முடிவடையும். இரண்டாவது ஆராதனை 10:30 வரையில் நடைபெறும். ஆங்கில ஆராதனை 11:30 முதல் 12:30 வரையிலும் உண்டு.
மாலை ஆராதனை மாலை 6:30 தொடங்கி 8:30 முடிவடையும். வருகின்ற சனிக்கிழமை முதல் சனிக்கிழமை பெண்கள் கூட்டம் ஆலயத்தில் காலை 10 முதல் 12 வரை நடைபெறும். இந்த பெண்கள் கூட்டத்திலும் மாதந்தோறும் முதல் சனிக்கிழமை நடக்கக்கூடிய இந்த பெண்கள் கூட்டத்திலும் கலந்து கொள்ளும்படியாக சபையார் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வேதவினா போட்டி தொடர்ந்து நாம் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். வருகின்ற ஜனவரி 29 வேதவினா போட்டி உண்டு. அதற்கு பெயர் கொடுத்தவர்கள் ஆயத்தமாகும்படியாகவும், ஒருவேளை கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பெயர்களை எஸ்ரா தனசேகரத்திலே கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஒரு முக்கியமான ஒரு ஜெப குறிப்பு, நம்முடைய ஆலயத்துக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற சகோதரன் வேளாங்கண்ணி அவருடைய மனைவி பவானி அவர்களுக்கு மாலை 6 அளவில் ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் வைத்து ஆப்ரேஷன் செய்யும்படியாக இருக்கிறார்கள். அதற்காக ஜெபிக்கும்படியாய் கேட்டிருக்கிறார்கள். கண்களை மூடி சபையார் ஒரு விசையாய் அந்த சகோதரிக்காக ஆண்டு வந்து ஆப்ரேஷனில் அவரோடு கூட இருக்கும்படியாக, நல்ல பலனை கொடுக்கும்படியாக, பயத்தை எடுத்து போடும்படியாய், பரிபூர்ண சுகத்தோடு ஆண்டவர் அந்த மகளை சபைக்கு கொண்டு சாட்சியாய் நிறுத்தும்படியாய் ஒரு விசையாய் கண்களை மூடி, பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே அதிகாலை வேளையிலே உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே அந்த சகோதரிக்காய் ஒரு விசையாய் ஒரு மனதோடு உடைய சமூகத்திலே வந்து நாங்கள் ஏறெடுக்கிறோம். அந்த மகளுடைய கர்த்தாவை சரீரத்தில் கூடிய பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீர் முழுமையாக நீர் விடுதலை கொடுத்து, இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த ஆப்ரேஷன் இந்த மகளுக்கு நீர் கூட இருந்து கர்த்தாவே ஆண்டவரே எல்லாவற்றையும் வெற்றியாய் நீ முடித்து கொடுக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே ஆப்ரேஷன் தேட்டிலே கர்த்தாவே உங்களுடைய வல்லமை உலாவ வேண்டுமா, பரிசுத்தாவியான அந்த இடத்துல இறங்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே எல்லா பயத்தின் ஆவியும் நடுக்கத்தின் ஆவியும் நீர் எடுத்து போட்டு அவருடைய வெற்றியோடு அவர்கள் திரும்பி வந்து இந்த ஆலயத்திலே ஒரு சாட்சியாக கொண்டவர்களை நிறுத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். விசேஷமாக கர்த்தாவே ஊழியத்தின் நிமித்தமாய் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எங்களை அன்பு சகோதரன் பிராங்க்லினுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே மட்டுமாய் ஆண்டவரே 2 அந்த மகனை நீ வழிநடத்தி கொண்டு வருவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீதமுள்ள நாட்களிலும் கூட கர்த்தாவே உம்முடைய கிருபை அந்த மகனை நடத்தி ஆண்டவரே சுகமாய் இந்த இடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பது வரையில் உம்முடைய வல்லமையுள்ள கரம் அந்த மகனை பாதுகாத்து கொள்ள வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். அப்படியாக நீர் செய்ய போவதற்காய் நன்றி. எங்களை தாழ்த்தி எங்களை வெறுமையை ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். டிசம்பர் 10 வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் வருமானங்களையும் உங்கள் வியாபாரங்களையும் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் 1000 உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. சபை அராமேன் சொல்லுவோம். அல்லேலூயா. கடந்த 11 கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்தார். நம்முடைய கண்களை கண்ணீருக்கும் கால்களை இடர்களுக்கும் ஜீவனை மரணத்திற்கும் தப்பிவிட்டு பாதுகாத்து நம்முடைய தேவாதி தேவன் அவர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளின் இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனத்தை வாசித்து கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13:13. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது போதும். சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் சொல்லுங்க. இந்த மாத வாக்குத்தத்தம் பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க, உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. என்ன, மனடியாயிருந்த தன் மனைவி எலிசபெத்துக்காக ஆசாரியனாயிருந்த சகரியா ஜெபித்து கொண்டிருந்தான். யோசித்து பாருங்க, அநேக நேரங்களில் எனக்கு பலவீனம் வியாதி படுக்கையில் வரும்பொழுது சில நேரங்களில் என் பிள்ளைகளுக்கு வியாதி படுக்கை பலவீனங்கள் வரும்பொழுது நான் இப்படி ஜெபிப்பது உண்டு. அந்தவரை நான் ஜெபித்து எத்தனையோ பேருக்கு அற்புத சுகம் கொடுத்திருக்கிறீரே, செத்து கொண்டிருந்தவர்களை குணமாக்கி இருக்கிறீரே, இந்த குழந்தைக்கு நீங்கள் சுகம் தர மாட்டீங்களா? பாப்பு 8 குழந்தையாக இருக்கும் பொழுது புதுப்பேட்டில் டாக்டர் கிருஷ்ணகுமாரின்னு ஒரு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட், அந்த நாட்களில் 10 தான் அவங்களுக்கு ஃபீஸ். தொடர்ந்து 3 நாட்களாகவே
டாக்டர் எவ்வளவோ மருந்து கொடுத்து நிற்கவில்லை. கடைசி அவங்க சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருங்கிட்டாங்க. நானும் லாஸ்டமாக ஒரு ரிக்ஷாவில் உட்காந்துக்கிட்டு இந்த கையில் குழந்தையை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இப்படி தான் ஜெபம் பண்ணான். வரே இந்த குழந்தை நீங்கள் கொடுத்தது, நான் ஜெபம் பண்ணி எத்தனையோ பேருக்கு சுகம் கொடுத்துருக்கீங்க, டாக்டர் கைவிட்டாங்க. ஆண்டவரே இந்த குழந்தையை நீங்கள் சுகமாக்கணும், இந்த குழந்தையை உமக்கு ஒப்பு கொடுக்குறோம். எங்களுடைய மீறுதல்கள், குற்றங்கள், குறைகள், பாவங்கள் எங்களுக்கு மன்னித்து இந்த குழந்தைக்கு நீங்கள் இறங்க ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்திருக்கிறோம். இதற்காக சொல்லுகிறேன், ஆசாரியனாகிருந்த சகரியாவும் இப்படியாய் ஜெபித்திருப்பான், ஆண்டவரே என் மனைவி மலடியாக இருக்கிறாரே, வயதும் சென்று போயிற்று, எனக்கு புத்திர சந்தானம் இருக்காதோ, இல்லாமல் போய்விடுமோ என்று சொல்லி பலி செலுத்தும் பொழுதெல்லாம் தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருந்த அந்த சகரியாவிற்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அந்த பலிபீடத்தில் தானே அவனுக்கு முன்பாக தோன்றி அந்த தூதன் அவனை நோக்கி சொன்னான், என்னன்னு சொன்னா சொல்லுங்க, என்ன சொன்னா, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. பக்கத்துக்கு பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க, உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. கடந்த 11 மாதங்களும் நீங்கள் ஜெபித்த ஜெபத்திற்கு ஒருவேளை பதில் வராமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், இன்றைக்கு உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தரும் வேண்டுதலை கேட்டிருக்கிறார். இந்த மாதத்தின் முடிவில் புது வருஷ ஆராதனையில நீங்க சாட்சி சொல்ல போறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகர் சாட்சி சொல்ல போகிறீர்கள், கர்த்தர் எங்கள் வேண்டுதலை கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நேரம் அதிகமாக இல்லாதபடி நானே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38 அதிகாரம் 5 வசனத்தை வாசியுங்க. விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருடங்களை கூட்டுவேன். அலேலு, எப்போதும் உன் நாட்களோடு எத்தனை வருடங்களை கூட்டுவேன் என்று சொல்றாரு. முதலாவது அவன் வியாதி படுக்கிறான், இசைக்கியா ராஜா, முதுகில ராஜ கட்டி, பிளவு, ராஜ பிளவு. இன்றைக்கு அந்த நாட்களில் அந்த வியாதிக்கு மருந்து கிடையாது, அவ்வளவுதான். அதுவும் நடுமுதுகில் ஸ்பைனல் கார்டில் வரக்கூடிய அந்த கட்டிக்கு மருந்து கிடையாது. தீர்க்கதரிசியாக இயேசையா அவன் இடத்தில் கத்தல் சொல்லுகிறார், நீ போய் ராஜாவாகி இசைக்கியாவை பார்த்து அவன் மறிக்க போகிறான், அவன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்த சொல் என்று சொல்லி அனுப்புகிறார். ஏசாயாவும் இசைக்கியா ராஜாவுடைய அரண்மனைக்கு போய் இசைக்கியா ராஜாவிடத்தில் போய் சொல்லுகிறார், வியாதி படுக்க இருக்கிற இசைக்கியா ராஜாவை பார்த்து உங்கள் நாட்கள் முடிய போகுது, நீங்கள் செட்டில்மெண்ட் எழுதிடுங்க, உங்கள் ராஜபாரத்தை யார் ஆளணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் முடிவு பண்ணிடுங்க, நீங்கள் சாக போகிறீங்க. மேலும் அவருக்கு குழந்தை இல்லாதிருந்தது, பிள்ளைகள் இல்லாதிருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் யூதா கோத்திரத்து ராஜாமாக இருந்த யூதா கோத்திரத்தில் ராஜாமாக இருந்த இசைக்கியா ராஜா ஏசாயா தன் படுக்கை அறையை விட்டு வெளியே போன உடனே அந்த வியாதி படுக்கையிலிருந்த இசைக்கியா ராஜா சுவர்புறமாக திரும்பி எருசலேமுக்கு நேராக சுவர்புறமாக திரும்பி ஜபிக்கிறார். என்ன ஜபிச்சாரு? சுவர்புறமாய் திரும்பி அவர் ஜெபித்தார். வாசிங்க, நான் உமக்கு முன்பாக உண்மையும் ஒன்றுமே செய்யல, ஆண்டவர் நான் ஒரு பாவமும் செய்யல, உங்க புரோதமாய் துரோகம் பண்ண அப்படி ராஜபாரத்தை நன்றாய் உண்மையாய் உண்மையாய் உத்தமமாய் உண்மை பின்பற்றி ஆண்டவரே இந்த ராஜபாரத்தை ஆலயம் செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று மிகவும் அழுதானாம். ரகசியம் என்ன? யூதா கோத்திரத்தில் தான் ஒரு நட்சத்திரம் தோன்றும் என்று சொல்லி
மோசே தீர்க்கதரிசன் சொன்னா, என்னை போல ஒரு தீர்க்கதரிசி கர்த்தர் உங்கள் தேவனாகி கர்த்தர் உங்கள் நடுவில் எழும்ப பண்ணுவார் என்று சொன்னான். இதோ யாக்கோவில் ஒரு நட்சத்திரம் தோன்றும் என்று சொன்னான். யூதாவின் பாலசிங்கமாகி இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்தில் தோன்றுவார் என்று சொல்லி முன்னுரைக்கப்பட்டது. இசைக்கிய ராஜாவுக்கு சாகிறதுல பயம் கிடையாது, என் சந்ததி இதோடு முடிய போகிறது, ஒருவேளை தீர்க்க தரிசனம் நிறைவேறாமல் போய்விடுமோ, என் சந்ததி என்னோடு முடிந்து விட்டால் எனக்கு அடுத்ததாக யூதாவின் சந்ததியே இல்லாமல் போய்விடுமே, இந்த சந்ததியில் இயேசு கிறிஸ்து இரட்சகராய் மேசியாகிய இயேசு கிறிஸ்து தோன்றாமல் போய்விடுவாரோ, ஆண்டவரே நான் பிள்ளை இல்லாதிருக்கிறேனே, என்னை நினைத்தருடும் என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி விண்ணப்பித்தார். விண்ணப்பித்த உடனே ஒரு 15 நிமிடங்கள் கழித்து எந்த தீர்க்கதரிசி மூலமாக மரண செய்தியை சொல்லி அனுப்பினாரோ, துக்க துச்செய்தியை சொல்லி அனுப்பினாரோ, அதே தீர்க்க தரிசன மூலமாக கர்த்தர் நற்செய்தியை சொல்லி அனுப்பினார். நற்செய்தி என்ன? இசைக்கியா ராஜா ஏசாயா தீர்க்கதரிசியை பார்த்தான் சொன்னார், நீ திரும்பி போ, முற்றத்துக்கு வந்துட்டா. உதாரணத்துக்கு எங்கள் பெட்ரூம்லேருந்து வெளியே அந்த கேட்டுக்கிட்ட வந்துட்டால் எவ்வளோ நேரம் பிடிக்கும் நினைக்கிறீங்க? ரொம்ப ஸ்லோவாக நடந்தால் 10 நிமிஷம் பிடிக்கும், வேகமாக நடந்தால் 3 நிமிஷத்தில் போயிடலாம். 15 நிமிஷமே எடுத்துக்கொண்டாலும் 15 நிமிடத்தில் தேவன் தம்முடைய திட்டத்தையும் சித்தத்தையும் மாற்றுவதற்கு நல்லவராயிருந்தார். ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி பார்த்து சொன்னார், நீ போ, என் மகன் இசைக்கியா ராஜாவை பார்த்து சொல்லு, விண்ணப்பத்தை உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளில் நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய், உன் நாட்களோடு எத்தனை வருஷங்களை கூட்டினேன், 15 வருஷங்களை கூட்டினேன். நான் ஏற்கனவே பிரசங்கத்தை சொல்லியிருக்கேன், ஏன் ஆண்டவர் 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தார்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. 에சேக்கியா தன் பிதாக்களோட நித்திரையடைந்த பின், அதாவது மரித்த பின், அவன் குமாரனாகிய மனாசே அவன் ஸ்தானத்திலே என்னவானா சொல்லுங்களேன், ராஜாவானான். அது ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஆனா ஏன் ஆண்டவர் 15 வருடங்களை கூட்டி கொடுத்தாருங்கிறத பார்க்கணும்னா 21ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. மனாசே ராஜாவாகிற பொழுது எத்தனை வயதா இருந்தானா சொல்லுங்க, எத்தனை வயதா இருந்தா? என்றா கவனிங்க, ஆண்டவர் உன் விண்ணப்பத்தை கேட்டேன்னு சொல்லிட்டாரு. சொன்ன ஆண்டவர் அதே வருஷத்துல இசைக்கியா ராஜாவுடைய மனைவி கர்ப்பம் தரிக்கவில்லை, அடுத்த வருஷத்துல கர்ப்பம் தரிக்கவில்லை, அதுக்கு அடுத்த வருஷமும் கர்ப்பம் தரிக்கவில்லை, அதுக்கு அடுத்து 3ஆவது வருஷத்தில் கர்ப்பம் தரித்தால் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை வளர்ந்து 12 ஆண்டுகள் வரை இசைக்கியா ராஜா உயிரோடு இருந்தான். கவனியுங்கள், ஆண்டவர் கூட்டி கொடுத்த அந்த 15 வருடங்களில் 3ஆவது வருஷத்தில் இவன் மனைவி ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தால் அவன் தான் மனாசே. கைசலா விளங்குதா உங்களுக்கு? விண்ணப்பத்தை கேட்டனா நாளைக்கே பதில் வந்துடும் நினைச்சதாருக்கு. 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம், 3 வருஷம் ஆகலாம், உடனே நிறைய பேருக்கு உடனே இமீடியட், இதென்ன பாஸ்போர்ட்டா இம்மீடியட்டா செஞ்சு கொடு, அப்படி செஞ்சு கொடுத்தா புற்றுநோயும் அந்த கண்ட வியாதி தான் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இசைக்கியா ராஜாவுடைய விண்ணப்பத்தை கேட்டார். வசனம் சொல்லுகிறது, இந்த கோத்திரத்தில் தான் நம்முடைய இரட்சகராக இருக்கிற இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே பிறந்தான். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு இன்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். எப்போ அறிந்திருக்கிறார்? உன் நாவில் சொல் புறப்பாததற்கு முன்னுமே அறிந்திருக்கிறார். 139ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். என்பதை எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார்.
88 வருஷம் இந்த சபை ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது. 89 வருஷத்துல ஆஸ்னாத்துடைய அம்மா ஜெய்துன்பி என்கிற மிரியாம் ஹார்ட் அட்டாக்ல ஜிஹெச்ஐசியூல அட்மிட் பண்ணப்பட்டிருந்தார்கள். அந்த ஞாயிற்றுக்கிழமை மரணத்துக்கு போராடி கொண்டிருந்தார்கள். டாக்டர்கள் கைவிட்டு விட்டார்கள். ஆஸ்னாத்துக்கு அப்போ கல்யாணம் ஆகலை, வாலிப பெண். அப்பொழுது சபையில் ஒரு 50 பேர் தான் இருந்திருப்போம். 50 பேரும் ஏகோபித்து, அண்டவரே இசைக்கா ராஜாவுக்கு 15 வருடங்களை கூட்டி கொடுத்தீரே, இந்த ஆஸ்னாத் அம்மாவுக்கு நீங்கள் கூட்டி கொடுக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி ஜபித்தோம். கர்த்தர் ஜபத்தை கேட்டார். 15 வருஷம் இல்லைங்க, 27 வருஷங்களை இதுவரை கூட்டி கொடுத்துட்டார். சில நேரங்கள் நான் வெளிநாட்டில் இருக்கும்போது திடீர்னு ஆஸ்னாத் அம்மா ரொம்ப சீரியஸ், பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம், இப்போ இருக்கிறதெல்லாம் போனஸ் தான் அவங்களுக்கு. நம்ம கேட்டது எத்தனை வருஷம் சொல்லுங்களேன், 15. கர்த்தர் இதுவரை கொடுத்துருக்கிறது 27. அவங்க மகளுக்கு கல்யாணம் ஆகணும்னு ஜெபம் பண்ணோம், மகளுக்கு கல்யாணம் ஆகி 2 பிள்ளைகள் பிறந்து மூத்த மகளும் இப்பொழுது திருமணத்தை, இப்போ இந்த அம்மா என்ன ஜெபம் பண்ணு, ஆண்டவரே என் பேத்தி திருமணத்தை பார்க்குற வரைக்கிறது ஜீவன் தாரம். பேத்திக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்ன ஜெபம் பண்ணுவாங்க தெரியுமா, என் பேரன் கல்யாணத்தை பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உன் நாவில் சொல் புறவாததற்கு முன்னமே உனக்கு என்னது தேவை என்பதை உன் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆகவேதான் தாவீது சொல்லுகிறான், என் உட்கார்ந்ததையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் படுக்கையிலே நீரனை அறிந்திருக்கிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் நீரனை சொல்லுங்க சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் புறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே என்ன பண்ணியிருக்கிறேன், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், அநேகர் ஒரு கூட்டத்தில் சபை நடுவில் ஜெபிக்க முடியாமல் வெட்கப்படுவாங்க. எனக்கு ஜெபம் பண்ண பிள்ளைங்கிட்ட ஜெபம் பண்ண வராது, ஜெபம் பண்ண முடியாது. ஆனால் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, வீட்டில் நல்லா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ அவங்க சொன்னால் ஜெபம் பண்ணுறேன், ஆனால் சர்ச்சில் வந்தால் ஜெபம் பண்ண பயமாக இருக்கு, மற்ற முன்னில் பயமாக இருக்கு, தனியாக நிறைய ஜெபம் பண்ணுவாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளை ஒன்றை சொல்கிறேன், ஒருவேளை நீங்கள் அறையில் முழங்கால் படிட்டு ஜெபிப்பதற்கு முன்னமே உன்னிடத்தில் நீ இதை ஜெபிக்க வேண்டும் என்று யோசித்திருப்பீர்கள். ஜபம் வராமல் போயிருக்கலாம், அல்லது ஜெபிக்க மறந்திருக்கலாம். ஆனால் ஒன்று தெரியுமா, நீங்கள் யோசிக்கும் பொழுதே உன் விண்ணப்பத்தை ஆண்டவர் பைசலான் ஒரு விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். கற்றுக்கு மகிமை சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வரும்பொழுது பசி, ஒரு அரை பிளேட் பிரியாணி சிக்கன் பிரியாணி சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்கும், காசு இருக்குது, ஆனால் நேரம் இல்லை, வேகமாக வருவோம். ஆனால் மனசெல்லாம் இன்னும் பிரியாணி மேலே தான் இருக்கும். டைம் இல்லை, பஸ்ஸுக்கு நேரம் ஆகிடுச்சு, ட்ரெயினுக்கு நேரம் ஆகிடுச்சு, ஓடி வருவோம். கையில் காசு இருக்குது, பசி இருக்குது, பிரியாணி இருக்கு, ஆனால் சாப்பிட என்ன கிடையாது, நேரம் கிடையாது. வீட்டுக்கு வர வரையிலும் மனசெல்லாம் எங்கே தான் இருக்கும், பிரியாணி கடையிலே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டுக்கு வந்து பார்ப்போம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அங்கே நமக்காக பிரியாணி கர்த்தர் வச்சுருப்பார். யாரோ பிறந்த நாள், கல்யாண நாள், அது இது, இப்போ தான் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் பிரியாணி தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வீட்டுக்கு வந்திருப்போம், யாரோ வந்து கொடுத்துட்டு போயிருப்பாங்க, யாரோ இல்லை, நீங்கள் எப்போ விரும்புனீங்களோ அப்போவே உங்களுக்கு கர்த்தர் பிரியாணி ஆயத்தம் பண்ணிட்டார். நான் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இதை இது போலவே தான், நீங்கள் எதை விரும்பினாலும் உன் விண்ணப்பத்தை கேட்கிற கர்த்தர், உன் வேண்டுதல்களை கேட்டிருக்கிற கர்த்தர், இந்த காலவில் சொல்லுகிற பதில் தெரியுமா, பயப்படாதே, உன் வேண்டுதல் சொல்லுங்க, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்த வசனத்தை கர்த்தர் கொடுத்த பொழுது நான் மிகுந்த மன மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பைசலோ, அவரை போல ஒரு நல்ல தெய்வம் பூமியில் இல்லவே இல்லை. அவர் மாத்திரம் நம்முடைய கீழ்ப்படியாமையை, நம்முடைய பாவத்தை, நம்முடைய அக்கிரமத்தை, நம்முடைய மீறுதல்களை கொஞ்சம் நினைச்சு பார்த்துருப்பாரானா, ஒருவேளை அவர் நம்மளை அந்த மீறுதல்கள் நிமித்தம் ஒரு சின்ன அடி அடிச்சிருக்கணும் அடிக்கணும்னு அவர் நினைச்சிருப்பாரானா, நம்ம இங்கே வந்திருக்கவே முடியாது. மனுஷனை நினைப்பதற்கும் அவனை விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம். கடந்த 11 மாதங்களும் நம்முடைய குற்றங்கள் மீறுதல்களை பாவங்களை பாராதவரை போல இருந்து நாம் கேட்டதெல்லாம் அவர் கொடுத்தாரே.
அதே போல சங்கீதங்களின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசியுங்க. சங்கீதம் 2:8. இருப்பு கோளால் அவர்களை நொறுக்கி என்னை கேளும், என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். என்னை கேளும், எதை கொடுப்பேன்? அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை சொந்தமாகவும் கொடுப்பேன். ஆரம்ப நாட்களில் இந்த சபையில் இருந்த அந்த விசுவாசிகளுக்கு தெரியும், ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விசுவாசியும் இந்த வசனத்தை சொல்லி ஜெபிப்பார்கள். ஆண்டவரே, இந்த சூளை வீட்டில் இருக்கிற ஜனங்களை தாங்க, இங்கே தியேட்டருக்கு வந்த பிறகு இந்த சுற்றுப்பட்டிருக்கிற எல்லா பெயர்களும் சொல்லி சொல்லி இந்த ஜனங்களை தாங்க. நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ஆண்டவரே, என்னை கேளும், ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாக பூமியின் எல்லைகளை நான் உனக்கு சொந்தமாக தருவேன் என்று சொன்னீங்களே என்று சொல்லி ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு உபவாச கூட்டத்திலும் ஒவ்வொரு காலை ஆராதனும் மாலை ஆராதனும் கூடி வரும்பொழுதெல்லாம் வீட்டு கூட்டங்களில் எல்லாம் இந்த வசனத்தை சொல்லி 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 ஜெபித்தோம். அந்த ஜபத்தின் பலனை இப்பொழுது நாங்கள் கண்டிருக்கிறோம், கண்டு கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளையே, நீ கேட்டதை நீ கேட்டு பயப்படாதே. உன் வேண்டுதல் சொல்லுங்க, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. சாலமோன் ராஜா சிறு வயதாக இருக்கும் பொழுது ஜெபிக்கிறான், ஆண்டவரே, நான் போக்கும் வரத்தும் அறியாத சிறுவனாக இருக்கிறேன், இவ்வளவு பெரிய கூட்டத்தை நான் எப்படி நடத்துவது? அப்போ ஆண்டவர் கிட்ட ஒன்றே ஒன்று தான் கேட்டான், எனக்கு ஞானம் தாங்க. ஆண்டவன் கேட்டான், ஞானத்தையும் கொடுத்தார், கேளாத செல்வத்தையும் கொடுத்தார். ஒருவேளை அவன் எனக்கு ஐஸ்வர்யத்தை யாரும் என்று கேட்டிருந்திருப்பான், ஆனால் ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் கொடுத்திருந்திருப்பார், ஆனால் ஞானத்தை கொடுத்திருக்க மாட்டார். ஞானத்தை கேட்டதுனாலே ஐஸ்வர்யத்தையும் கூட்டி கொடுத்தார். ஞானம் என்பது வேறு யாருமல்ல, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஆண்டவர் தான் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், பின்விதைகள் எல்லாம் உங்களுக்கு கூட நீங்கள் ஒன்று செய்வன், அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை மாத்திரம் தேடுங்க. நீங்கள் வேண்டுகிறதுக்கு விரும்புகிறதற்கும் அதிகமாகவே கர்த்தர் உங்களுக்கு தந்தருடி உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. மாத்திரமல்ல, இன்னொரு வார்த்தையும் வசனத்தையும் வாசிக்க கேட்போம். வாசியுங்கள், 1:4-9, 9-10 எல்லாருக்கும் பரிச்சயமான வசனம், வாசியுங்கள். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கணும் கனம் பெற்றவனாயிருந்தான், அவன் தாய் சொல்லுகிறான், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு என்ன பெயர் வைக்கிறானா? யாபேஸ் என்று பெயரிட்டான். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி முதலாவது என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லுகிறான், அடுத்து என் எல்லையை பெரிதாக்கும் என்று சொல்லுகிறான், அடுத்து உமது கரம் என்னோடு இருக்க வேணும், 4வது தீங்கு என்னை துக்கப்படுத்த கூடாது, இவைகளுக்கு என்னை விலக்கி காத்துரிடும் என்று சொல்லி 5 விண்ணப்பங்களை ஆண்டவர் சமூகத்தில் வைக்கிறான். வசனம் ரொம்ப தெளிவாக சொல்ல பாருங்க, விலக்கி காத்துரிடும் என்று வேண்டி கொண்டான். அவன் வேண்டி கொண்டதை தேவன் அவனுக்கு என்ன பண்ணாரா சொல்லுங்க? அவன் வேண்டி கொண்டதை தேவன் அவனுக்கு, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யாபேஸ் வேண்டி கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வேண்டிக் கொள்கிறதை இந்த மாதத்தில் தேவன் உங்களுக்கு அருளுகிறதை உங்கள் கண்களால் நீங்கள் காண்பீர்கள். உங்கள் சத்துருக்கள் அதை கண்டு பொறாமைப்படுவார்கள், உன் குடும்பத்தார் அதை கண்டு எரிச்சல் அடைவார்கள். உன் ஆத்மா கர்த்தரை நோக்கி துதிக்கும். அல்லேலூயா. நீ வேண்டிக் கொள்ளுகிறதை கர்த்தர் உனக்கு இன்றைக்கு, இன்று முதல் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் உனக்கு அருளி செய்வார். தூதன் அவனை நோக்கி பயப்படாதே,
வேண்டுதல் சொல்லுங்க, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. பயப்படாதே, உன் வேண்டுதல், எல்லாம் சொல்லுங்க, பயப்படாதே, உன் வேண்டுதல். அல்லேலூயா. என் நாவில் சொல் பிரவாததுக்கும் நீ இதோ கர்த்தாவின் எல்லாவற்றையும் சொல்லுங்க அறிந்திருக்கிறேன். நீங்கள் உங்கள் ஜபங்களில் எவைகளையெல்லாம் கேட்டுக்கொள்வீர்கள் அவையெல்லாம் என்ன பண்ணுவீங்க, பெற்றுக்கொள்வீர்கள். விசுவாசத்தோடே கேட்பீர்களானால் நீங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். கேட்கிறதை கேட்கிறவன் எவனும் என்ன பண்ணுறானா சொல்லுங்க, கேட்கிறவன் எவனும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது ஒரு பாடலை பாடும் பொழுது கர்த்தர் கர்த்தருக்கினுடைய காணிக்கையையும் பிரசம்மாங்களையும் கொடுப்போம். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினி, ஐயா சித்தம் என்று சொல்லி சுகமாக்கினி, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினி, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினி. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா
ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் சீசையா, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. சகோதரிகள் கவனியுங்கள், வருகிற சனிக்கிழமை, முதல் சனிக்கிழமை சகோதரிகள் கூட்டம் கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராமாக இருக்கும். நான் இன்று இருந்து பார்க்க போகிறேன் எத்தனை சகோதரிகள் வர்றாங்க உண்மையாகவே இருக்கு. வீட்டிலிருந்து வீண் கதைகளை வீண் காரியங்களை பேசுவதை தவிர்த்து ஒரு சனிக்கிழமை சகோதரிகளாக வந்து நல்ல ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இப்படி ஒரு ஐக்கியம் நமக்கு கிடைக்காது. அப்புறம் எங்கே போனாலும் நம்முடைய குறைகளை சொல்லி பரிகசிப்பார்கள். குறைகளுக்காக ஜெபிக்கிற ஒரே இடம், ஒரே ஐக்கியம் தேவருடைய சபையில் சகோதரிகள் கூடி வருகிறது. வருகிற சனிக்கிழமை காலை 10:30 சகோதரர்களுக்கான கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம், நீங்கள் யாவரும் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது திருவிருந்துக்கான நேரம். திருவிருந்துக்கு ஆயத்தமாக இருக்கும் வரிசையாக முழங்கால் படிதும் தம்பி மார்க்க. இன்றைக்கு உபவாச கூட்டம் உண்டு, இன்றைக்கு உபவாச கூட்டம் உண்டு. பயபக்தியோடு காணப்படுவோம். இயேசுவானவர் காட்டி கொடுக்கப்பட்ட அன்றான் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் இதை வாங்கி பிசியுங்கள், இது உங்களுக்காக பிட்டப்படுகிறதே சரீரமாக இருக்கிறது என்று சொன்னார். அப்பத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக மாற்றும்படி நம்ம எல்லாரும் கற்றை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தமல்ல பிதாவே, இந்த அப்பத்தை எடுத்து மாறனாக இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக மாற்றி கொடுக்கிற எங்களை உட்கொள்ளுஜனை பரிசுத்தப்படுத்தி விட வருகை காயத்தப்படுத்தும் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். அந்தபடி அவர் பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதில் பானம் பண்ணப்படுதலாம் என்னுடைய மரணத்தை தெரிவிக்க என்று சொன்னார். இந்த திராட்சை ரசத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருரத்தமாக மாற்றும்படி நம்மெல்லாரகத்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த திராட்சை ரசத்தை குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் திருரத்தமாக மாற்றி கொடுக்கிற எங்களை உட்கொள்ளை பரிசுத்தப்படுத்தி அவர் வருகை காயத்தப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கல்வாரியில் இந்த பாடி பட்டி தந்தையேவும் மன்பீதையே சிந்தித்து சேவை செய்வே, தந்தையேவும்
மாற்றோனால் என்னை மாற்று விலையாக இந்த நரே விலையேற பெற்றோனால் என்னை மாற்று விலையாக இந்த நரே மனுஷனை நீனைக்கவும் அவனை விசாரிக்கவும் மண்ணில்லவன் எம்மாத்திரம் மன்னவாவும் தயவே மண்ணில்லவன் எம்மாத்திரம் மன்னவாவும் தயவே விலையேற பெற்று திரு ரத்தமே அவர் வீலாவி நின்று பாயுதே விலையேற பெற்றோனால் என்னை மாற்று விலையாக இந்த நரே விலையேற பெற்றோனால் என்னை மாற்று விலையாக இந்த நரே சிந்தையிலே பாரங்களும் நிந்தைகள் ஏற்றவரா தொங்குகிறார் பாதகன் போய் மங்கா வாழ்வழிக்கவே தொங்குகிறார் பாதகன் போய் மங்கா வாழ்வழிக்கவே விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் வீலாவி நின்று பாயுதே விலையேற பெற்றோனால் என்னை மாற்று விலையாக இந்த நரே விலையேற பெற்றோனால் என்னை மாற்று விலையாக இந்த நரே பொன் வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ யுவன்பிற்கிணையாகுமோ தன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனைந்தாரே அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனைந்தாரே பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே கல்வாரின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே கல்வாரின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே கழுவும் திருரத் இருதயத்தை
என்னை கழுவும் உம் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை ஆவியோட ஆத்மா சரீரம் அன்பரே உமக்கின்று தந்தே என்னாவியோடாத்மா சரீரம் அன்பரே உமக்கின்று தந்தே ஆலயமாக்கி இப்போ ஆசீர்வதி தரு ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதி தருளும் கல்வாரின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே விரைந்தோடி வந்தே கழுவும் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை என்னை கழுவும் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும் சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும் ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாரு செய்குவீர் ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவீர் கல்வாரி விரைந்தோடி வந்தே கல்வாரின் நன்பீரையே கண்டு விரைந்தோடி வந்தே கழுவும் திரு இரத்தத்தாலே அரை நீங்க இருத என்னை கழுவும் திரு இரத்தத்தாலே இந்த மாதத்திலே நம்முடைய சபையில் மூன்று திருமணங்கள் கர்த்தரது திருமணங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த நாட்களில் இயற்கை சூழ்நிலையில் சாதகமாக இருக்க வேண்டும். இந்த திருமண வீட்டார்கள் தேவைகள் தேவ சமாதானம் இந்த திருமணத்தை நிலை நிற்கும்படி ஆக்கிவிட்டுக் கொள்ளுங்கள். கத்திரி மட்டும் தாராளமே ஆசிரியத்துக்காரம் எல்லாரும் கத்திரையை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் பரிசுத்தாவியாகிய திரியக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இறுதியான ஜபத்தை சக பொன் சேகரவர்கள் ஜபிப்பார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி கடந்த 11 பாதகம் நம்மை கைவிடாமல் கண்மணி போல பாதுகாத்திய தேவனுக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் தேவைகள் என்னதென்று அறிந்து எல்லாவற்றையும் எங்களுக்கு அருளி செய்தீங்களே ஸ்தோத்திரம் பாப்பா. சரீரத்தில் பலத்தையும் சுகத்தையும் கொடுத்தீங்களே உங்களுக்கு ஸ்தோத்திரம் பாப்பா.
பதினோரு மாதங்களும் ஆண்டவரே உங்கள் ஆலயத்திற்கு நாங்கள் ஆண்டவரே தவறாது வர எங்களுக்கு உதவி செஞ்சுங்களே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம் ராஜா. இப்பொழுது எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த முதலாம் முதல் தேதியிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் முதல் தேதியிலே கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவங்களை ஆண்டவரே சுத்தம் செய்து கொள்ள கிருபை செய்யும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம், உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறுபடி கிருபை செய்யுங்க. சரீர பலவீனங்கள் எல்லாம் மாறுபடி கிருபை செய்யுங்கப்பா. 2017 காண எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து அழைத்து செல்லும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய வருகை எப்போது இருந்தாலும் உம்முடைய வருகையிலே நாங்கள் பரிசுத்தராய் உம்முடைய சமூகத்தில் எடுத்துக்கொள்ளப்படும்படி, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தகுதிப்படுத்தும்படியாக எங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் கொடுத்த பரிசுத்தத்தை நாங்கள் இழந்து போகாதிருக்க கிருபை செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல பாண்ட மறவாதே. அவர் உனக்கு நம்மளெல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி நீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டு நன்மையினாலும் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். அழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப பால வயது போலாகிறது, ஆமென். நம்முடைய கர்த்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானபடி அந்நேக்கமும் சமாதானமும் பாதுகாவலும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ வருகை மட்டும் நம் அனைவரோடு நீடித்து நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா.